ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில அரையிறுதி ஆட்டங்கள் மற்றும் இறுதி ஆட்டங்கள்ல மழை குறுக்கிட்டு அந்த ஆட்டம் ரத்தாச்சு அப்படின்னா அதோட முடிவுகள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை ICC வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். இங்கிலாந்தில் இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது இங்கிலாந்தில் மழைக்காலம் நடைபெற காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் நடக்கும் அனைத்து இடங்களிலுமே கனமழை பெய்து வருகிறது. இதுவரைக்குமே உலகக்கோப்பை போட்டிகள்ல 3 லீக் ஆட்டங்கள் மழையினால கைவிடப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த 3 ஆட்டங்கள் மழையினால எந்த ஒரு முடிவுமே இல்லாம கைவிடப்பட்டுச்சு. அதே போல இந்த அணிகளுக்கு எல்லாம் தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டுச்சு. இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாது உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே இதே போல அரையிறுதி மற்றும் இறுதி போட்டியில மழையினால ஆட்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த முடிவு வந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுதிருக்கு. தற்போது அதற்கு தான் ICC தகுந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அரையிறுதி ஆட்டத்துல முதல்ல ஒரு ஆட்டம் வந்து மழையினால பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டுச்சு அப்படின்னா அந்த போட்டிக்கு ரிசர்வ் டே அப்படின்னு ஒரு நாள் வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அதாவது அந்த போட்டியை மற்றொரு நாள்ல மாத்தி வைப்பாங்க. அடுத்த நாள்லயும் அந்த அரையிறுதி போட்டி மழையினால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா புள்ளிப்பட்டியல எந்த அணி ரன் ரேட் அடிப்படையில முன்னிலையில இருக்காங்களோ அவங்க வந்து நேரா இறுதி போட்டிக்கு முன்னேறிடுவாங்க. அதே போல இறுதி போட்டியும் மழையினால ஆட்டம் பாதிச்சு அப்படின்னா அதற்கும் ரிசர்வ் டே அப்படின்னு ஒரு நாள் ஒதுக்கி இருப்பாங்க. அடுத்த நாள் போட்டி மாற்றி அமைக்கப்படும். அந்த நாளும் மழை குறுக்கிட்டு தடையிட்டுச்சு அப்படின்னா உலகக்கோப்பை 2 அணிகளுக்கும் சரிபாதியா பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு ICC வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ICC உலகக்கோப்பை வரலாற்றுல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல அரையிறுதி மற்றும் இறுதி ஆட்டங்கள்ல ஆட்டம் டைல முடிஞ்சது அப்படின்னா சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா லீக் போட்டிகள்ல தடைப்பட்ட ஆட்டங்களுக்கு வேற எந்த ஒரு மாற்று முடிவும் அறிவிக்கப்பட முடியாது அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாருமே அரையிறுதி போட்டி மற்றும் இறுதி போட்டி மழையினால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ரொம்பவே வேண்டுதல் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.